சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கரணாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப விசேஷமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்த ராசிக்கு சரியில்லை, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபராசிலேருந்து மேஷராசிக்கு ராகுவும், விருச்சிக ராசிலேருந்து துலா ராசிக்கு கேதுவும் பயிற்சி பண்ணக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டம். ரிஷபராசிலேருந்து மேஷராசிக்கும், விருச்சிக ராசிலேருந்து துலா ராசிக்கும் கேது பயிற்சி பண்ணுறார். ரிஷபராசிலேருந்து மேஷராசிக்கு ராகு பகவான் பயிற்சி பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது ராசி பலன்? ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு எடுத்துப்போமே. சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் வரும், தோல் சம்பந்தமான உபாதை இருக்கும்போது கவனமாக இருக்கணும். டென்ஷன், நிறையா பேர் பேசக்கூடிய விஷயம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். எது நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தடங்கள், ஒரு பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய ஓவர் தாட்ஸ் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். மேஷராசிக்கு யதார்த்தமாகவே ஸ்பீடு இருக்கும், ஆனால் இன்னும் 10 மடங்கு ஸ்பீடு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இந்த திருமண விஷயங்களில் பார்த்துட்டேன்னா, எப்பவுமே பேசும்பொழுது நான் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம். அதில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் சில ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஒருவேளை நம்மளை புரிஞ்சுக்காமக்க, அவங்கள நம்ம புரிஞ்சுக்காமக்க, இப்படி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடுக்கு பிரயாணம் சொல்கிறாங்கள்ல, நான் இந்த ஊரில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் போயிருக்கேன், ஃபேமிலி இங்கே இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆக மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். சில பிரிந்திருந்த தம்பதிகளுக்கும் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். ஆக ராகு லக்னத்தில் இருக்கும்போது வேகம் இருக்கும், அந்த வேகத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி உண்டு. ரிஷபராசி என்பர்களே, பாப்பா இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துது, ஆனால் சில தடங்கல்கள் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை வாய்ப்பு மல்டிபிள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் இவா சொல்லிட்டா அவங்க சொல்லிட்டான்னு வேலையை மாற்றிக்கிறது ரொம்ப கடினம். அதனால் வேலை கொடுத்த வேலையே செவனே செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் அதை நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, நேரத்துக்கு கடைபிடிக்காத விஷயத்தினால உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான, அஜீர்ண கோளாறு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மற்றபடி எல்லாத்துலேயும் முந்தி இருந்ததுக்கு தேவலைன்னு சொல்லலாம். சில காரியங்கள் தடங்கள், அது நல்லதுக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது, பட் யதார்த்தமான தடங்கல்கள் உண்டு. மிதுன ராசி என்பர்களே, சில நேரம் சொந்த பந்தத்து கூட சேர்ந்து சில தொழில்கள் பண்ணுற வழக்கங்கள்லாம் இருக்கும், தப்பு கிடையாது, ஆனால் கவனமாக இருக்கணும். நம்ம உழைச்சி மற்றவாளுக்கு கொடுக்கக்கூடாது இல்லையா, ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளை வெளியில் கூட்டும் போகும்போது, வரும்போது யாரையும் நம்பி விடுறது, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுனராசி நண்பர்களுக்கு. அஷ்டமசனி இருக்கங்காட்டி கொஞ்சம் உபாதைகள் இருக்கும், மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டமசனியே இதை விட பெரிய பாடங்கள் நமக்கு தெரிஞ்சிட்ருக்கும். புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்த வாளுக்கு சில மருத்துவ ரீதியான சில விரயங்கள் ஏற்படலாம். மிதுனராசி நண்பர்களுக்கு சொந்த பந்தத்து கூட சில நேரங்கள் அந்த ஒற்றுமைகளில் சில உபாதைகள் இருக்கும். மற்றபடி சாதகமான பலன்கள் அஷ்டமசனியில் பாதித்தங்காட்டி இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது, அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும், அது தானாக மறையும், சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்குள்ளே வந்துவிடும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு கடகராசத்துக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய பார்வை இருக்குது, அதனால் பெரிய பிரச்சனைகள் கிடையாது, நல்லது தான், நல்ல தன்மைகள் இருக்குது. குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறங்காட்டி இந்த ராகுக்கு இது பெருசாக உபாதைகள், ஆனால் இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கிறது நல்லது, விற்கிறதும் ரொம்ப நாள் விற்காதெல்லாம் விற்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நம்ம விற்கக்கூடிய பொருள் வந்து சரியானதா, இல்லை வாங்கக்கூடிய பொருள் சரியானதா, என்ன விற்கக்கூடிய பொருள் சரியானதானா ரைட் ரேட்டான்னு பார்த்துக்கோங்க, ஏதாவது கம்மி விலைக்கு கொடுத்துடக்கூடாது. இப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி என்பதுக்கு குரு பார்வை வருது, அதனால் ஒரு ஏதோ ஒரு நல்லது நடக்கும், திருமண காரியங்கள்லாம் கைகூடும். கடகத்திற்கு கஷ்டம் இருந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நன்மைகள் குரு பார்வையினால் ஏற்படும். ராகுக்கு ஏதோ பெருசாக பாதகங்கள் கொடுக்காது. யாராவது தெரியாமல் அந்த தொழில் பண்ணலாம்னு சொல்லுவாள் இல்லையா, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம், இதை பணம் போடுங்கன்னு சொல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். இது கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, சிம்மராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் எடுத்த உடனே அதை முடிவெடுப்பில் அந்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயும் நிரந்தரம் இல்லையோன்ற கவலைகள் இருக்கும். கூடவே பேசின்னு இருப்பான், நல்லா பேசின்னு இருப்பான், அந்த பக்கம் போய் உங்களை பற்றி மற்றது சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யதார்த்தமாக பேசப்படாது, ஃபோனில் பேசப்படாது, மேல் அதிகாரிகளை பற்றி பேசப்படாது, பட் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவீங்க. அதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலாக இருக்கும். சில நேரம் கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும், வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியம் நன்மையாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு பிரயாணம்
வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறதுல உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் ஆனால் எதையும் சமாளிப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, குருவுடைய பார்வை இல்லாதங்காட்டி. குரு வந்து எட்டுக்கு போகிறங்காட்டி சில கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் பரவாயில்ல, எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். கன்னிராசி என்பர்கள், ஃபேமிலியில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நினச்ச விஷயங்கள் நடக்கும், பணத்தில் கவனமாக இருக்கணும். திடீர் பண வரவுகள், அதாவது பணம் நிறையா வரும்போது என்னென்னா அப்படியே செலவாகிடுச்சுன்னா காற்றுல போதை தூட்டிக்கொள்ளுன்னு வாங்க. சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சேமிப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நகை ஆபரணங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் பணம் பொருளாதாரத்தில் யாராவது சொன்னான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பணம் போடுறது இவங்ககிட்ட பணம் போடுற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் பேச்சில் கவனம் என்பது தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும், திருமண காரியங்கள் கைகூடும். துளாராசி என்பவர்களே, இத்தனை நாள் இருந்ததுக்கு இப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு ஆறாம் இடத்துக்கு வரங்காட்டி செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டனா நல்லாயிருக்கும். எல்லாம் உங்களை சுற்றி இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே நீங்கள் பழகின விஷயந்தான், அதனால் பெருசாக தெரியாது. இதுவும் எதுவும் கடந்து போவோம் என்று நினைத்தால் நல்லது. சில பெண்களுக்கெல்லாம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், உடல் உபாதைகள் கர்ப்பப்பை சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறவரை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகனத்தில் வேகமாக போகிறது, இரவு நேரத்தில் போகிறது அறவே தவிர்த்துக்கணும். சுகர் இருக்கிற நிறையா உடம்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளணும். ஆக துளாராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாட்டுடன் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். விச்சிக ராசி என்பர்கள், பா பிரச்சனை தீர்ந்ததுப்பா, தன்னால் பக்கு பக்குன்னு இருந்தது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், ஆனால் தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கடுமையாக நடந்துப்பாங்க, கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் உங்களை நெருக்குவாங்க. கடனுக்காக கடன் வாங்குறது அளவே தவிர்த்துக்கிறதுனால மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. பட் இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் விருச்சிக ராசி என்பர்கள். தனுராசி நேர்களே, சில மனசங்கடங்கள் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ஆளை எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. குழந்தைகள் எதிர்பார்த்துட்டுருக்கோம், பெண் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு அருமையான அனுகிரகம் உண்டு. இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு அனுகிரகம் உண்டு. சில மருத்துவ விரயங்கள் அப்பப்போ ஏற்படும், எல்லாத்தையும் நம்பக்கூடாது. கவனம் என்பது தேவை. எல்லாத்தையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்பொழுது ஒன்றுக்கு நூறு முறை கவனம் என்பது தேவை. மகர ராசி என்பர்களே, பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை தரும். வீட்டில் நல்ல விசேஷ காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள்லாம் டென்ஷனாகவே கோவப்படுவேல், ஏன் எதுக்குன்னு தெரியாது, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். காரிய வெற்றியானதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். இருக்கும்போது எல்லோரும் வராங்க, இல்லாதபோது யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தெரிய வரும். யாருடைய குணாதிசயங்கள் எப்படின்னு புரிய வரும். பட் எல்லாமே நீங்கள் பார்த்து பழகினங்காட்டி பெருசாக இருக்காது. புதிய பிஸ்னஸ் தொடங்கும் பொழுது அந்த பிஸ்னஸில் அனுபவம் இருக்கான்னு பார்த்துட்டு தொடங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மல்டிபிள், அதாவது நிறையா பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசிக்கு சிறப்பே. கும்பராசி என்பர்கள், கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ இரிட்டேஷன் டென்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பேசும்போது, என்னடா அது நம்ம நினச்சா அவுட்புட் வரலையேன்னு. எப்படி நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணால் வராது, அது எப்படி அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம்? நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணால் அதில் வர்றது அடுத்தவங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்கலாம்? அது எதிர்பார்க்கவே கூடாது. வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கிறவா கவனம் தேவை. மற்றபடி இளைய சகோதர சகோதரருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு மூவ் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் குரு உங்களுக்கு சூப்பராக இருக்கார். குரு உங்களுக்கு நல்ல விசேஷ விஷயங்களை வீட்டில் கொடுத்து விடுவார். கும்பராசி என்பர்கள். மீனராசி நேர்களே, எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்துடுவீங்க, பெருசாக தெரியாது. ஆனால் பணத்தில் கவனம் தேவை, குடும்பத்தில் கவனம் என்பது தேவை. முக்கியமானவற்றை பேசும்போது பழகும்போது கவனம் என்பது தேவை. தானாக வாலண்டியராக சில பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிடுவீங்க. எதுவும் கடந்து போகணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பணத்தில் தடுமாற்றங்கள் இருக்கும், ஆனால் பணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதீத பணங்கள் வரும். புதிய முயற்சி, இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், திருமண வாழ்க்கை கைகூடும். மீனராசி என்பர்களுக்கு எதையும் சமாளிக்கும் திறமை உண்டு. மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் ராகு கேது பயிற்சியோட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோம். ராகு கேதுவே எமோஷன், மனிதர்களுடைய எமோஷன்ஸை வச்சு பிளேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட். அதனால் ரொம்ப அதீதமாக ஒரு விஷயத்துக்காக கவலைப்படாதீங்க. கடந்து வாங்க, வெற்றி நிச்சயம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகன், கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.